HDs எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூனிஃபார்ம் தான் தைக்க போகிறோம். யூனிஃபார்ம் சீரீஸ், ஸ்கூல் சீரீஸ்லாம் வேணும் அப்படின்ட்டு நிறையா ஓட் போட்டிருந்தீங்க. ஸ்னேகா வளகாப்பா இல்லை ஸ்கூல் சீரீஸ் போடலாமா, எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு நாங்கள் க்வெஸ்சன் கேட்டிருந்தப்போ நிறைய பேர் வந்து ஸ்கூல் சீரீஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் நம்ம ஸ்கூல் சீரீஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நான் நம்ம சுட்டீஸ் எல்லாருக்கும் யூனிஃபார்ம் தைக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எப்படி இந்த டீனா டால்க்கு எப்படி நம்ம வந்து யூனிஃபார்ம் தைக்க போகிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஓல்டு ஷர்ட்டை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஷர்ட் வந்து அப்படியே பார்க்க வந்து யூனிஃபார்ம் கலர்ஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால இதை நான் எடுத்துக்கிட்டேன். இதோட ஸ்லீவை வந்து நான் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். என்ன அளவு லென்த் இருக்கோ அதை வந்து நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. பினஃபோ சைஸ் வந்து நீ லென்த்துக்கு இருக்கிற மாதிரி தான் நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதனால் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். பட்டன்ஸ்லாம் தேவையில்லை. ஸோ பட்டன்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் வந்து அவுட்டர் பினஃபோர்க்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் ஷர்ட்க்கு வந்து ஒயிட் கலர் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு கட் பண்ண போகிறேன். இது வந்து ரொட்டேட் பண்ணி எவ்வளோ அளவு இருக்கோ அந்த யூனிஃபார்ம் சைஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். பினஃபோரோட லென்த்தை வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்லீவ்ஸ் ஷோல்டரில் வரும் இல்லையா, அந்த ஸ்லீவ்ஸ்க்காக தனியாக ஒரு குட்டி பிட்டை வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது வந்து ஃபைனலாக நம்ம அட்டாச் பண்ணணும் ஷர்ட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம். ஓகே, நான் ஸ்லீவ்ஸ்லையும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷர்ட் தான் செய்ய போகிறோம். ஷர்ட்க்கு வந்து நான் ஒயிட் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். அதை ஃபோராக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். எப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து இந்த டாலோட ஹெட்டில் வந்து நெக்குக்குள்ளே நம்ம வந்து போட முடியும். ரொம்ப பெருசாக ஹோல் போட்டுறாதீங்க, அப்புறம் வந்து ஷோல்டர்ஸில் அசிங்கமாக தெரியும். இப்போ நம்ம வந்து இந்த நெக் பார்ட் கட் பண்ணிட்டோம்ல, இப்போ வந்து ஹேண்டுக்கு என்ன அளவு சைஸ் அப்படின்ட்டு நீங்கள் அந்த டால் வச்சு ரேண்டமாக பார்த்துட்டு அந்த ஹேண்ட் அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஷர்ட் மாதிரி அழகாக நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் சைடில். இப்போ என்னோடய டாலோட சைஸை நான் பார்த்துட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே சர்க்கிளாக நான் கட் பண்ணிக்கிறேன். இதை பாருங்கள், குட்டியாக கட் பண்ணிவிட்டேன். இப்போ அப்படியே நம்ம கழுத்துக்குள்ளே போட்டுட்டு சைடெல்லாம் ஒட்டிக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் தான் சுட்டீஸ். நீங்கள் டீஷர்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப பயந்துட்டுலாம் இருக்க வேணாம். ஜஸ்ட்டு நம்ம இந்த ஃபெவி பாண்ட் வச்சு தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபெவி குவிக்கோட ஃபெவி பாண்ட் வந்து கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு சைடில் ஒட்டிக்கலாம். ஒன் சைட் நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ அதர் ஹேண்டையும் இதே மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு கையை வந்து கீழே இறக்கிக்கலாம். அப்புறமா அவ்வளோதான் சுட்டீஸ். ஷர்ட் வந்து மேக்ஸிமம் ரெடி ஆயிடுச்சு. காலர் மட்டும் நம்ம ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பினஃபார்முக்காக அதையும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். பினஃபார்மில் வந்து இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி சைஸ் பார்த்து தானே கட் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. அப்படியே நம்ம வந்து எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம், கம் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ பினஃபார்மோட பாட்டம் ரெடி ஆனவுடனே இந்த ஸ்லீவ்ஸ்க்கு ஷோல்டரில் வரும் இல்லையா, அதையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக இன்சைடில் வந்து க்ளூ போட்டு ஒட்டுறேன். அப்போ தான் வந்து வெளியில் அசிங்கமாக தெரியாது அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்ட் சைடு வந்து உள்ளே கொஞ்சோண்டு கம் போட்டுட்டு நான் இன்சைடில் ஒட்டிக்கிட்டேன்னா உங்களுக்கு வந்து ஆக்வர்டாக வெளியில் தெரியாது. டாலோட பேக் சைடு வந்து நான் அப்படியே ஓட்டுறேன். ஏன்னா பேக் சைடு வந்து அவ்வளோவா நமக்கு யூஸ் ஆகாது அப்படிங்கிறதுனால. ஸோ ஒரு சைடு ஆஃப் த ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிட்டேன். செகண்ட் ஸ்லீவும் நம்ம ஓட்டிட்டோன்னா 80% ஆஃப் த யூனிஃபார்ம் வந்து ரெடி ஆகிடுச்சு டீஸ். இப்போ நம்ம வந்து காலருக்கு என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பிட் எடுத்திருக்கேன். இது வந்து ஷர்ட்டோட எண்டில் இருக்கும் இல்லையா, மடிச்சு தைச்சிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி தான். அதை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து காலருக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை வந்து சைஸ் நம்ம எடுத்துகிட்டு அப்படியே நான் வந்து பேஸ்ட் பண்ணிட போகிறேன். பாருங்கள் சுட்டீஸ், நான் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான் நம்ம யூனிஃபார்ம் வந்து ரெடி. இப்போ நான் வந்து ஹெட் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். நம்ம டீனோ டால் யூனிஃபார்மில் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே சுட்டீஸ், நம்ம டீனா டால் பார்த்தீங்களா யூனிஃபார்மில் சூப்பராக ரெடி ஆகிட்டீங்க. அதே மாதிரி நான் எல்சா டாலையும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன்.
ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல சிட்டிஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் டால்ஸ்க்கு யூனிஃபார்ம் தைச்சு சூப்பராக நீங்கள் விளையாடுங்க. ஓகே சிட்டிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கம்யூனிட்டி டேப்பில் நிறைய பேர் ஸ்கூல் சீரீஸ்னு ஓட் பண்ணியிருக்குங்க, இன்னும் ஓட்டிங் போயிட்டே இருக்குது சிட்டிஸ். நீங்களும் கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள், சேஞ்சஸ் நிறையா வரலாம். ஓகே சிட்டிஸ், பாய்.